தொடக்க கல்வித்துறையில் பதவி உயர்வுக்கான முன்னுரிமை பட்டியல் தயாரிப்பதில் அதிகாரிகள் செய்த தவறுக்காக கடவுர் ஒன்றியத்தில் ஆசிரியர் ஒருவரை அநியாயமாக மாவட்ட கல்வி அலுவலர் தற்காலிக பணி நீக்கம் செய்தார். இந்த அநியாயத்தை, அநீதியை எதிர்த்து எங்களுடைய தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் சார்பில் மாவட்ட கல்வி அலுவலர், முதன்மை கல்வி அலுவலர் ஆகியோர் முறையிட்டார்கள். முறையிட்டும் நீதி கிடைக்காத நிலையில் அதற்காக ஒரு போராட்டத்தை குளித்தலை மாவட்ட கல்வி அலுவலகத்திலே எங்களுடைய சங்கத்தின் சார்பில் நடத்தினார்கள். அவ்வாறு போராட்டம் நடத்தியவுடன் அந்த ஆசிரியருடைய தற்காலிக பணி நீக்கத்தை குளித்தலை மாவட்ட கல்வி அலுவலர் ரத்து செய்து உத்தரவிட்டார். ஆனால் அவ்வாறு உத்தரவு செய்துவிட்டு பழிவாங்கும் நடவடிக்கையாக அந்த போராட்டத்தினை ஈடுபட்ட தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாவட்ட பொறுப்பாளர்கள் 7 பேரை தற்காலிக பணி நீக்கம் செய்து அன்றே குளித்தலை மற்றும் கரூர் மாவட்ட கல்வி அலுவலர்கள் உத்தரவிட்டனர். இது முழுக்க முழுக்க கரூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திரு மதன்குமார் அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் நடைபெற்றது. தன்னுடைய மாவட்டத்தில் தன்னை எதிர்த்து கல்வித்துறையில் நடக்கின்ற எந்த தவறையும் யாரும் தட்டி கேட்கக்கூடாது என்கிற ஒரு மனநிலையோடு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடு தான் இத்தகைய நடவடிக்கை. இதை எதிர்த்து நாங்கள் தொடர்ந்து கடந்த 5 நாட்களாக கரூரிலே ஒரு பட்டினி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தோழர்களை அந்த தற்காலிக பணி நீக்கத்தை விலக்கிக் கொண்டு அவர்களை வேறு ஒன்றியங்களிலே சட்டத்திற்கு புறம்பாக, அரசாணைகளுக்கு முரணாக வேறு ஒன்றியத்திலே பணியமர்த்தி ஆணை வெளியிட்டுள்ளார்கள். இது முழுக்க முழுக்க சட்டவிரோதமான நடவடிக்கை. ஒரு குற்றத்திற்காக 2 தண்டனைகளை சட்டவிரோதமாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வழங்கியிருக்கிறார். அதை உடனடியாக நீக்கி அவர்களை பழைய இடத்திலே பணியமர்த்த வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கு கரூர் மாவட்டத்திலே முதன்மை கல்வி அலுவலராக இருக்கக்கூடிய திரு மதன்குமார் அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு முதன்மை கல்வி அலுவலராக வருகை தந்ததிலிருந்து தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். மாவட்டத்தில் கல்வித்துறையிலே ஒரு சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அவர் ஒரு அசாதாரண சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். குறிப்பாக பெண் ஆசிரிய பயிற்றுவர்களை ஒருமையிலே அழைப்பது, கூட்டத்திற்கு தாமதமாக வருகை தந்த ஆசிரிய பயிற்றுவர்களை நீங்கள் எங்கே போனீர்கள் என்று ஊர் மேய போனீர்களா என்றெல்லாம் ஒரு அசாதாரணமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவது போன்ற நடவடிக்கைகளிலே ஈடுபட்டிருக்கிறார். இது கல்வித்துறையினுடைய கண்ணியத்திற்கு முரணாக இருக்கிறது, கல்வித்துறைக்கு களங்கம் ஏற்படுத்துவதாக இருக்கிறது. எனவே அவர் மீது தமிழ்நாட்டினுடைய பள்ளிக் கல்வித்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய 5 நாள் பட்டினி போராட்டம் என்பது தொடர் போராட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தினுடைய விளைவாக தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை கரூர் மாவட்டத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அசாதாரண நிகழ்வுகளை ஒரு விசாரணைக்கு உட்படுத்தி அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாம் தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு முன்வைக்கிறோம். மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வி அலுவலர் சட்டவிரோதமாக நம்முடைய பணி நீக்கம் செய்யப்பட்ட 7 தோழர்களையும் மாற்று ஒன்றியங்களிலே பணியமர்த்தி ஆணை பிறப்பித்திருக்கிறார். ஒரு இடைநிலை ஆசிரியருடைய முன்னுரிமை என்பது அந்த ஒன்றியத்திலே பராமரிக்கப்படுகிறது. அந்த முன்னுரிமையை பாதிக்கக்கூடிய வகையிலே அரசு ஆணைகளை புறந்தள்ளி அரசு விதிகளுக்கு மாறாக 3 இடைநிலை ஆசிரியர்களை ஒரு 80 கிலோமீட்டர் தாண்டி பணியமர்த்தி அவர் உத்தரவிட்டிருப்பது என்பது எந்த விதத்திலும் ஏற்க முடியாத ஒன்றாக உள்ளது. அதே போன்று 3 தலைமை ஆசிரியர்களை ஒன்றியத்திற்குள் பணிமாறுதல் செய்திருக்கிறார். 7 தோழர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கல்வித்துறை சுமத்தியிருக்கிற குற்றச்சாட்டு என்பது ஒரே மாதிரியானது. ஆனால் அவர்களுக்கு 2 விதமான தண்டனைகளை, ஒரு குற்றத்திற்காக 2 தண்டனைகளை வழங்கியிருப்பது என்பது சட்டவிரோதமானது. அப்படிப்பட்ட ஒரு சட்டவிரோதமான அரசாணைக்கு முரணான செயலை நம்முடைய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். இதை நாம் கடுமையாக எதிர்க்கிறோம். இந்த சட்டவிரோத செயலை நம்முடைய மதிப்பிற்குரிய தொடக்க கல்வி இயக்குனர் அவர்களுடைய கவனத்திற்கும், பள்ளிக்கல்வி ஆணையர் அவர்களுடைய கவனத்திற்கும்
மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கும் எடுத்துச் சென்றிருக்கிறோம். அவர்கள் இந்த பிரச்சனைகளை தலையிட்டு ஒரு சுமூகமான சூழலை கரூர் மாவட்ட கல்வித்துறையிலே ஏற்படுத்த வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அதே போன்று கரூர் மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த கரூர் மாவட்டத்திலே நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய கல்வித்துறையிலே நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கடுமையான ஒரு சூழலை தணிக்கக்கூடிய வகையிலே அவர்களும் இந்த பிரச்சனையில் தலையிட்டு ஒரு முடிவை ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாநில மையத்தின் சார்பிலே நாங்கள் வேண்டுகோளாக முன்வைக்கிறோம்.